ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கை தான் பார்க்க போறோம். எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்து ரசிச்சிட்டு இருந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2022 நிறைவுக்கு வந்திருக்கு. நாம எல்லாராலும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அர்ஜென்டினா அணி இந்த உலக கோப்பையை தட்டி சென்றிருக்காங்க. மற்ற நாடுகளெல்லாம் வியந்து பார்க்குற அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக இந்த போட்டிகளை நடத்தி முடிச்சிருக்கு கத்தார் நாடு. கண்கவர் ஒளி விளக்குகள், வான வேடிக்கைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தாண்டி பல சுவாரஸ்யமான தொழில்நுட்பங்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம 5 தொழில்நுட்பங்களை பற்றி பார்க்க போகிறோம். குளிரூட்டும் அமைப்பு. கத்தார் நாட்டில் இந்த உலகக்கோப்பை நடந்த 8 ஸ்டேடியமில் 7 ஸ்டேடியமில் இந்த குளிரூட்டும் அமைப்பை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பின் மூலமாக பக்கத்தில் இருந்த ஒரு ஆற்றல் மையத்தின் உதவியோடு குளிர்ந்த நீரை விளையாட்டு வீரர்கள் விளையாடுகிற இடத்தை சுற்றிலும், அதே மாதிரி பார்வையாளர்கள் உட்கார்ந்திருக்கிற அந்த சீட்டை சுற்றிலும் பைப்ஸ் மூலமாக குளிர்ந்த நீரை அனுப்பி அதன் மூலமாக ஒரு மென்மையான குளிர்ந்த காற்று வீசத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. விளையாட்டு வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்குமான இந்த குளிரூட்டும் அமைப்பு இதுவே வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யூஸ் பண்ண 2வது டெக்னாலஜி என்னன்னா மாடலார் ஸ்டேடியம். இதை ஒரு தற்காலிக ஸ்டேடியம்னு கூட சொல்லலாம். ஸ்டேடியம் 974 எப்போ வேணாலும் காணாம போயிடலாம். ஏன்னா இதை அவங்க பல ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் வச்சும் சரக்கு கண்டெய்னர்கள் வச்சும் தான் இந்த ஸ்டேடியத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும், அதே சமயம் இதனுடைய கட்டுமான செலவு மிகவும் குறைவு. உலகக்கோப்பை வரலாறுலேயே முதன் முதலாக இப்படி ஒரு மாடுலார் ஸ்டேடியத்தை கட்டி சாதனை படைச்சிருக்காங்க இந்த கத்தார் நாடு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சுவாரஸ்யமான டெக்னாலஜி என்னென்னா அல் ரிஹ்லா பால். ஃபுட்பாலில் கூட டெக்னாலஜியா அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க யூஸ் பண்ண அந்த ஃபுட்பாலோட நடுவில் உள்ள ஒரு சென்சார் வச்சு அந்த சென்சார் அந்த பாலோட ஒவ்வொரு இயக்கத்தையும் ட்ராக் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரி இந்த தகவல்களை நொடிக்கு நொடி தெரிஞ்சு அதை கண்காணிக்கும் வண்ணமாக இதை அவங்க வடிவமைச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த ஃபுட்பாலை இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதே இந்த கத்தார் நாடு தான். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற டெக்னாலஜி என்னென்னா விஏஆர் சிஸ்டம், அதாவது வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரி சிஸ்டம். இந்த கத்தார் நாடு அந்த ஆடு களத்தில் கூட நிறையா தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய சென்சார் வச்சு அதன் மூலமாக அந்த களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த ரெஃபரிக்கு தெரியும் வண்ணமாக அவங்க இதை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலமாக அந்த ரெஃபரி மிகவும் சுலபமாக தீர்மானங்களை எடுக்க முடியும். ஃபுட்பாலில் வைக்கப்பட்டிருந்த அந்த சென்சார், அது மட்டும் இல்லாமல் 12 கண்காணிப்பு கேமராக்கள், இது எல்லாமே அந்த வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரியினுடைய வேலையை ரொம்பவே எளிமையாக்கியிருக்கு. ரெஃபரிக்கு எல்லா தகவல்களும் விரைவாக கிடைக்கிறதுனால மேட்சை ரீப்ளே பண்ணி தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக பொனோக்கள். இது பார்வையற்றோரும் கூட இந்த வேர்ல்ட் கப் மேட்சை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்ட தொழில்நுட்பம் தான் இந்த பொனோக்கள். மேட்சோட டிஜிட்டல் தகவல்களை பிரெய்லி முறையில் தெரிந்து கொள்ளத்தக்கதான வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கத்தாரில் நடந்த சேலஞ்ச் 22 காம்படிஷனில் முன்வைக்கப்பட்ட சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் தான் இந்த பொனோக்கள். நேயர்களே, இந்த வீடியோவில் கத்தார் நாடு இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2022 உபயோகப்படுத்தின சுவாரஸ்யமான 5 தொழில்நுட்பங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை போட்டி இவ்வளவு மகத்தான வெற்றி அடைவதற்கு இந்த தொழில்நுட்பங்களும் ஒரு காரணம்.